நானும் இதையே ரொம்ப நேரமாக பார்க்குறேன். இதோட பயன் என்ன, இதோட மதிப்பு என்ன, இதோட பலன் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாரை கேட்குறதுன்னா தெரியல. இப்பில் கேட்கலாமா? உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். உனக்கு கியூபா நாடு தெரியுமா? ம், தெரியுமே. அது பக்கத்தில் ஹைட்டின்ற ஒரு தீவு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. 2010 ஹைட்டி தீவில் வந்து பூகம்பம் வந்தது. அப்போ வந்து மக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஒரு பசி, பட்டினி, அவங்க வந்து ஒரு சத்தான உணவு அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் எல்லாத்துக்கும் காலரா. இதை பார்த்த ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோவா? யார் அது? அவர் அப்போது கியூபா நாட்டை ரூல் பண்ணிகிட்ருந்தார். அவர் வந்து இதை பார்த்துட்டு இம்யூனிட்டி வந்து எல்லாத்துக்கும் கம்மியாக இருந்ததாங்க, அதனால் இதை அதிகப்படுத்தணும்னு நினச்சிட்டு இது வந்து அங்கே வந்து மொரிங்கான்னு சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து நிறையா இருக்குதுன்னு சொன்னப்போ அவர் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் அனுப்பிச்சு இதை பற்றி நல்லா படிச்சுட்டு இதை எப்படி நம்ம வளர்க்குறதுன்னு நல்லா தெரிஞ்சுட்டு வான்னு சொன்னாங்க. அப்போ வந்தாங்க. அதுவும் இந்தியாவில் எங்கே வந்தாங்கன்னு தெரியுமா? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், அதாவது இந்த தென்னிந்தியா ஃபுல்லாக வந்து இதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு போயிருக்காங்க. அங்கே போய் இதை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் இது சரியாயிருச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு. அவருக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனால இதை அவரோட வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தார். அதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், கியூபாவில் வந்து என்ன இப்படி ஒன்று இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அது ஆக்சுவலி மொரிங்கா வந்து சயின்டிஃபிக் நேம். ஓகே, இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஆனால் இப்போது அங்கே அதிக அளவில் இதைத்தான் வளர்த்திட்ருக்காங்க. அவர் அப்புறம் அங்கே இருக்க மக்கள், அப்புறம் அவர் ஃபிடல் காஸ்ட்ரோ, அவர் வந்து எல்லோரும் தினமும் இதை வந்து அவங்களோட சாப்பாட்டில் எடுத்துப்பாங்க. அப்புறம் அவர் வந்து இதுக்கு மிராக்கிள் பிளான்ட், அதாவது அற்புத செடின்னும் பேர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்க கூட பேசுனதுனால நான் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஆக்சுவலி இது தமிழ்நாட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்மள பல பேர்த்துக்கு இது தெரியாது. நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த கொரோனா டைமில் வந்து நம்ம இதை பயன்படுத்தி இப்போ நிறைய பேர்த்துக்கு இம்யூனிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க, கம்மியாக இருக்குது. இதை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீ இம்யூனிட்டின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் பாட்டி ஒன்று சொன்னாங்க, இதில் தான் இந்த முருங்கை வகைகளில் தான் வந்து பாலையோட கால்சியம் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓ, எனக்கு தெரியாது. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அப்புறம் அவ சொன்ன மாதிரியே இப்போ கொரோனா டைம், ஸோ இது எல்லா வீட்லேயுமே இருக்கலாம். இல்லைனா ஒரு தெருவுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்லாம். இது மட்டும் சாப்பிட்ணுங்களா, இல்லை கீரை முருங்கை வகைகளில் என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்டு இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தி பண்ணி கொரோனாலேருந்து இந்தியாவை காப்பாற்றுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோடு சந்திக்கிறோம்.